ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குல் ஹோம் கிச்சன். நூடுல்ஸ்ன்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது மேகி தாங்க. இந்த மேகி எப்படி ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக வீட்டிலே ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைலில் அதே சுவையில் செய்கிறது அப்படிங்கிறதா இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கோங்க. மறக்காம குல் ஹோம் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த மேகி செய்கிறதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 3 பூண்டு பருக்களை நல்லா பொடியை நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும். ஃப்ளேம் ஹையில் வச்சுட்டு தாங்க இந்த பூண்டு பருக்களை வதக்கி விட்டுக்கணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைலில் தான் மேகி செய்கிறோம். ஸோ எல்லாமே ஹை ஃப்ளேமில் வச்சு தான் வதக்கி விடணும். பூண்டு பருக்கள் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து 1/2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசை நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். இதையுமே ஃப்ளேம் ஹையில் வச்சுட்டு கண்ணாடி பதம் வர வரைக்கும் மட்டும் வதக்கி எடுத்துக்கிட்டால் போதும். எல்லா வெஜிடபிள்ஸுமே நம்ம ரொம்ப வதக்கி எடுக்கக்கூடாது. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1 கேரட்டை இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். ஸ்ட்ரீட் ஃபுட்லலாம் உங்களுக்கு கேரட்டை இது மாதிரி தாங்க கட் பண்ணி சேர்த்துக்கிருவாங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியை நறுக்கின முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/2 குடை மிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். இந்த காய்கறிகள் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் 30-40 செகண்ட் மட்டும் வதக்கி எடுத்துக்கிட்டால் போதும். ரொம்ப வதக்கணுங்கிற அவசியம் கிடையாது. காய்கறிகள் இந்தளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். காஷ்மீர் ரிச்சில் பவுடர் தாங்க சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக மஞ்சள்தூள் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 2 12 ருபீஸ் மேகி பேக்கெட் தான் சேர்த்துக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து இந்தளவுக்கு மசாலா பொருட்கள் கரெக்டாக இருக்கும். பொதுவாக உங்களுக்கு நூடுல்ஸ் பேக்கெட்டில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க எந்தளவுக்கு தண்ணி சேர்க்கணும்னு. இதில் வந்து 210 ml தண்ணீர் சேர்க்கணும்னு போட்டிருக்காங்க இல்லையா. நம்ம வந்து அந்தளவுக்கு தண்ணீர் சேர்க்க தேவையில்லைங்க. கொஞ்சம் குறைவாக தான் நம்ம சேர்த்துக்கணும். 1 பேக்கெட்டுக்கு தான் 210 ml தண்ணீர் சேர்க்கணும்னு போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம வந்து 1 பேக்கெட்டுக்கு 160 ml அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து மொத்தமாக 2 பேக்கெட்டுக்கு 320 ml அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கிட்டேங்க. உங்களுக்கு ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேகி வந்து நல்லா உதிரி உதிரியாக நீல நீளமாக சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த அளவுக்கு தண்ணீர் சேர்த்தா தான் கரெக்டாக இருக்கும். தண்ணீர் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா 12 ருபீஸ் மேகி பேக்கெட் 2 சேர்த்துக்கிட்டேங்க. இது கூடவே அந்த மேகியில் கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த மசாலா, அதையுமே நம்ம சேர்த்துக்கலாம். நூடுல்ஸை சேர்த்ததுக்கப்புறமா தாங்க அந்த மேகிக்குள்ளே கொடுத்துருக்கக்கூடிய அந்த மசாலாவை நம்ம சேர்த்துக்கணும். இப்போ ஃப்ளேம் ஹையில் வச்சுட்டு இந்த நூடுல்ஸை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்படியே முழுசாக தான் சேர்க்கணும், உடச்சிட்டு சேர்க்கக்கூடாது. முழுசாக சேர்த்தா தான் நம்மளுக்கு நல்ல நீல நீளமான நூடுல்ஸ் கிடைக்கும். நம்ம சேர்த்துருக்கக்கூடிய தண்ணீர்லேயே நூடுல்ஸ் நல்லா வெந்து வரணுங்கிறதுக்காக அங்கங்கே இது மாதிரி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள் எந்தளவுக்கு தண்ணீர்லாம் நல்லா உறிஞ்சு வந்துருச்சுன்னு நான் ஃப்ளேம் ஹையில் தாங்க வச்சுருக்கேன். மூடி போட்டுட்டு ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு 30-40 செகண்ட் இந்த நூடுல்ஸை வேக வச்சு எடுத்துக்கலாம். சரியாக 40 செகண்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் தண்ணீர்லாம் நல்லா உறிஞ்சு வந்துருச்சு. அதே சமயம் நூடுல்ஸும் கரெக்டாக வெந்து வந்திருக்குது. குழையும் இல்லை, அப்படி நீல நீளமாக சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க, நூடுல்ஸ் வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்லலாம் நூடுல்ஸ் வாங்குறப்ப கண்டிப்பாக சாஸை சேர்ப்பாங்க. ஸோ நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். அளவாக சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துட்டு ஃப்ளேம் ஹையில் வச்சுட்டு நல்லா இந்த நூடுல்ஸை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சாசஸ் வந்து மிக்ஸ் ஆகுறதுக்காக கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வீட்டில் இருக்கக்கூடிய 2 ஃபோர்க் எடுத்து ஃப்ளேம் ஹையில் வச்சுட்டு நல்லா நூடுல்ஸை இது மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா சாசஸ் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக நூடுல்ஸோட கோட்டாகி வந்துடும். அதே சமயம் நூடுல்ஸும் நல்ல உதிரி உதிரியாக இருக்கும், எங்கேயுமே உடஞ்சி போகாது. அவ்வளோதாங்க, நூடுல்ஸ் வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நறுக்கின மல்லி இலைகள் தூவிட்டு நல்லா கிளறிட்டு இறக்கிட்டால் ரோட் சைடில் கிடைக்கிற மாதிரி சூப்பரான மேகி நூடுல்ஸ் ரெடி ஆயிரும். இதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கூட பயன்படுத்திக்கலாம். நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க, இப்போ அதை சர்வ் பண்ணிடலாம். ரோட் சைட்லலாம் இந்த மேகி நூடுல்ஸை கிட்டத்தட்ட 100 ரூபாய்க்கு மேலே விற்பாங்க. பட் நம்ம வந்து வீட்டில் ரொம்ப ரொம்ப குறைவான செலவில் ரெடி பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக இந்த ரோட் சைட் மேகி நூடுல்ஸை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம குல் ஹோம் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன்.